சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சரகசி மூலமா அதாவது வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கொண்ட பிரபலங்கள் யார் யார் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பாலிவுட் செலிபிரிட்டிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் நிறையவே இருப்பாங்க. ஒரு சில சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் இருக்கலாம். ஏன்னா பாலிவுட் செலிபிரிட்டிஸ் அவங்க தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஏஜ் ஆகி திருமணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேர் திருமணமே பண்ணிக்காமல் சரோகசி மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பேசிக்காகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரைவேட் லைஃபை ப்ரைவேட்டாக நம்மளை மாதிரி வச்சுக்காம ரொம்பவே ஓப்பனாக ஃபேன்ஸ் கிட்ட சோஷியல் மீடியா மூலமா ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. அதுவே நாள் பின்னா அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக கூட அமையும். நிறைய பேர் அவங்கள கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க, இதுக்குதான் இப்படி அதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. பட் எக்ஸாக்டாக இல்லைனாலும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த ரீசன்ஸ் என்னென்ன மற்றும் அந்த பிரபலங்கள் யார் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நடிகர் ஷாருக் கான். இவருக்கு ஏற்கனவே ஆரியன் அப்படின்ற ஒரு பையன், அதுக்கப்புறம் சுஹானா அப்படின்ற ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ மூணாவதாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஷாருக் கான் மற்றும் அவங்களுடைய மனைவி கௌரி ரெண்டு பேருக்குமே ரொம்பவே வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில கௌரி கானுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் இருந்ததுனால அவங்க சரகசி மூலமாக இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. மூணாவது குழந்தை அந்த பேபியோட நேம் அப்ரம் கான். அடுத்த செலிபிரிட்டி சன்னி லியோனி. சன்னி லியோனிக்கும் சேம் ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ப்ளஸ் அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க ஒரு குழந்தையை ஆல்ரெடி அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு தான் வந்தாங்க, நிஷா அப்படின்ற பெண் குழந்தை. மேலும் சரகசி மூலமா இவங்களுக்கு ரெண்டு அழகான ஆண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, ரெட்டை குழந்தைகள். இப்போ ரொம்பவே ஹாப்பியாக தன்னோட ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்தது சில்பா ஷெட்டி. சில்பா ஷெட்டி ராஜ்குந்த்ரா அவர்கள் கூட திருமணம் பண்ணி இவங்களுக்கு வியான் ராஜ்குந்த்ரா அப்படின்ற ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய மிஸ்கேரேஜ் நடந்திருக்காம், அதனால தான் இதுக்கப்புறம் இவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால இவங்க சரோகசி மூலமாக ஒரு பெண் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அந்த குழந்தையோட பெயர் சமீஷா ஷெட்டி குந்த்ரா. பாலிவுட் ஆக்டரான துஷார் கபூர், இவர் எப்போவுமே பேச்சுலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி திருமணமே பண்ணிக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஃபாதர்ஹுட் அதை வந்து நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2016 சரகசி மூலமா லக்ஷ கபூர் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தைய பெற்றுக்கிட்டாரு. அண்ட் இவங்களுடைய அக்காவான ஏக்தா கபூர், அவங்க ஒரு பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர், டெலிவிஷன் ப்ரொடியூசர். அவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி 2019 ரவி கபூர் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தைய சரோகசி மூலமா பெற்றுக்கிட்டாங்க. அடுத்தது நடிகை லிசாரே. இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பிளட் கேன்சர் இருந்திருக்கு. அதுலேருந்து அவங்க கியூர் ஆகி வந்திருந்தாலும் அவங்களுடைய ஹெல்த்தில் ஏற்பட்ட சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்களால நேச்சுரலாக குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றதுக்காக சரோகசி மூலமா இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரெண்டு ட்வின் பாய்ஸ் பிறந்திருக்காங்க. அடுத்தது பாலிவுட்டோட ஃபேமஸ் டிரெக்டர் மற்றும் டான்சரான ஃபராக் கான். இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரேஜே 40+ அப்புறமா தான் நடந்தது, ரொம்பவே லேட் மேரேஜ். ப்ளஸ் இவங்களுக்கு சில மிஸ்கேரேஜும் ஆகியிருக்கு, அதனால இவங்களுடைய ஹெல்த் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால இவங்களுக்கு நேச்சுரலாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறது கஷ்டம் அப்படின்றதுக்காக சரகசி மூலமாக ட்ரை பண்ணி இவங்களுக்கு ஒரே நேரத்தில் 3 குழந்தைகள் பிறந்திருக்கு, 2 பொண்ணு 1 பையன். அடுத்தது நடிகர் ஆமீர் கான். அமீர்கான் மற்றும் கிரண் ராவ் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இவங்க சரகசி மூலமா அசத் ராவ் கான் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. அடுத்தது பாலிவுட்டோட மிகப்பெரிய டிரெக்டரான கரண் ஜோஹர். பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கே, இவருக்கு குழந்தை பிறக்காது. ப்ளஸ் இவருக்கு வந்து மதரோட ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இவர் சரகசி மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ட்வின் பேபிஸ் பிறந்திருக்காங்க. அடுத்தது சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸான லக்ஷ்மி மஞ்சு. இவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால இவங்க ஒரு பெண் குழந்தைய சரகசி மூலமாக பெற்றெடுத்திருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பிரியங்கா சோப்ரா. இவங்க ரெண்டு பேருக்குமே சரகசி மூலமா இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது பத்தின அப்டேட்டை இவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல பாலிவுட் நியூஸ் படி பாத்துட்டீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் இவங்களுடைய முதல் குழந்தையான ஆராத்யாவும் சரகசி மூலமா தான் பெத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீக்கான ஒரு ரூமர் இருக்கு. பட் இது முழுக்க முழுக்க ரூமர் மட்டுமே, இது உண்மையே கிடையாது. ஐஸ்வர்யா ராய்க்கு ரொம்பவே நேச்சுரலா தான் குழந்தை பிறந்திருக்கு. இதுல சில பாலிவுட் பிரபலங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளை அவங்க தத்தெடுத்து தான் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்து வந்துட்டிருக்காங்க. ஆல்ரெடி சன்னி லியோன் அவங்க ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நடிகை சுஷ்மிதா சென்,
இவங்க வெறும் 25 வயசு இருக்கும்போதே ரெண்டு பெண் குழந்தைகளை அவங்க தத்தெடுத்து இதுவரைக்கும் சூப்பரா வளர்த்துட்டு வராங்க. அண்ட் நடிகை ரவீனா டண்டன் அவங்க வெறும் 21 வயசு இருக்கும்போதே ரெண்டு குழந்தைகளை அதாவது பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் ஸ்லம்ல ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை அனாதையா கிடக்குது அப்படிங்கறத கேள்விப்பட்டு அந்த குழந்தையை அவர் தத்தெடுத்து இதுவரைக்கும் அவர் சூப்பரா வளர்த்துட்டு வராரு. அண்ட் சல்மான் கான் அவர்களுடைய ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களுடைய ஒரு குழந்தையை சல்மான் கான் அவங்களுடைய அப்பா சலீம் கான் அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து தத்தெடுத்து இதுவரைக்குமே ரொம்பவே சூப்பரா வளர்த்துட்டு வராரு. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.